வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சியான் விக்ரமோட 62வது ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். இப்போலாம் படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா முன்னாடியே டைட்டிலுக்கு ஒரு வீடியோ கிளிப் மாதிரி, அதாவது ஒரு ட்ரெய்லர் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரெய்லர் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே தான் கிடக்கும், நல்லா பாரு. ஒரு பெண்மணி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. பின்னாடியே அந்த எவன் ஒம்புழுத்தானா அவனே அடிச்சு துரத்திட்டு வராது நம்ம சியான் விக்ரம். ஸோ அவரை விக்ரம் வந்து அடிச்சுட்டு உட்கார வச்சுட்டு இருப்பாரு. அப்போ ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து அராஜகம் பண்றாங்க, போலீஸ் கண் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணை கேட்பாங்க. அக்கா புல்லட் இல்லை கண் வாங்கி இந்த நிலைமையில தான் இருக்கு. சுற்றுரா ஏ சுற்றுவா நில்றா நில்றான்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் பிடிக்க வருவாரு. அப்போ ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் தான் ரகசியம். செருப்பு பிச்சு போட்டானுங்க, செருப்பு பிச்சுட்டாங்கன்னு சொல்லி ரைட் கால் செப்பல்ல பேட்டா செப்பல், அதுல பேட்டா அவனு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த பேட்டா செப்பல் கீழே ஊக்க மாட்டி கீழே போட்டுருப்பாப்ல. ரைட் கையில ஒரு பச்சை குத்திருப்பாரு, நோட் பண்ணுங்க. கலைவாணி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், அது என்ன விஷயத்தை குறிக்கும்ன்றது. ராணியை குறிக்கிறதுக்கு அந்த கலைவாணின்றது இருக்குது. அதை ரைட் கையில் குத்திருக்காரு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரைட் சைடு ஆர்கன்ஸ் எங்கே கண்ட்ரோல் பண்ணுது, லெஃப்ட் சைடு பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதை குறிக்கிறது தான் அது. லெஃப்ட் சைடு ஆர்கன்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, ரைட் சைடு பிரெயின். புரியும்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டினாலாம் எங்க அப்பா யாரு தெரியுமா, என் ஃப்ரெண்டோட அப்பா யாரு தெரியுமா சொல்லி தப்பிப்பாங்க. அந்த மாதிரி அவர் சொல்றாரு, காதுல சொல்லுவாரு. அது கவனிங்க, ஒரு விஷயம் சொல்லட்டுமா, சொல்லி முடிச்சுட்டு அது நான் தான் அப்படின்றாரு. அதை சொன்னோடனே போலீஸ்காரர் பயந்து வெளியே விளையாடுறாரு, பெரிய ஐட்டங்காரர் போல. ஸோ அதனால பேரை சொன்னோடனே விட்டாங்க. போகும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, அவங்க ஆஸ்பத்திரி கொடுப்பாரு வழியை பாரு, நம்ம எப்போ பேசிக்கலாம். முதல் அடிபட்டவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கோங்க, நம்மளுடைய பஞ்சாயத்து அப்புறம் பேசி தீர்த்துக்கலான்றாரு. அங்கே ஒரு வார்த்தை சொல்லுவார், அதுதான் கவனிக்கணும். கலைவாணி என்டர்பிரைசஸ் வடக்கு சன்னதி தெரு திருத்தணி 6312-09. புரியல கலைவாணி அந்த அவங்களுடைய அட்ரஸை சொல்கிறாப்புல. அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், அதாவது எங்கள் போர்டு, அதாவது எங்கள் கடை போட மறைச்சு முன்னாடி கடைக்காரர் மறைச்சிருப்பாரு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மீம் கூட ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கடைக்காரர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது முன்னாடி இருக்க ஜவுளி கடைக்காரர் பெரிய போட வச்சு எங்கள் கடையை மறைச்சிருப்பாரு, அந்த போர்டு பின்னாடி தான் நம்ம கடை இருக்கும் போட்டிருப்பாங்க. நியூஸ் பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கு. அதை அப்படியே காமெடியாக வச்சிருக்காங்க. இங்கே பக்கத்து கடைக்காரர் நம்ம கடையை மறைக்கிற மாதிரி போர்டை வச்சு மறைச்சிட்டாரு, எட்டி பார்த்தா தெரியும். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, அந்த பின் கோடுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு அட்ரஸ் வருதுன்னா அந்த அட்ரஸோட பின் கோடை பார்த்து தான் வரும். கேஜிஎஃப் டைலாக் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதை மாதிரி இங்கே அந்த பின் கோடை சொல்லுவார், அந்த பின் கோடில் 369 வருது பாருங்க. யாராணி அப்படின்னு கேட்டோன்னே இதுதான் கரெக்டான கேள்வின்னு சொல்லும் போது, பின்னாடி ஒரு வண்டி கிராஸ் ஆகும், அந்த வண்டி பின்னாடி ஒரு சர்க்கிள் இருக்கும், மேலே கோடை இருக்கும், அவர் தலைக்கு மேலே கரெக்டாக நிற்கும், சிரிச்சுட்டு திரும்பாப்புல. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை இருக்கும், அதாவது கால் லைட்டிங் சீரியல் லைட்டில் போட்டிருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. போகும்போது வந்துட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாப்ல. சொல்லும் போது அவர் வண்டியை கவனிங்க, கந்தன் கேரக்டர் முருங்கா இருக்கும், பேட்டு தொங்கும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, இந்த மூன்று எழுத்து கொடுத்த கூட டீகோட் பண்ணிச்சுல, கிரிக்கெட்டை கண்டுபிடித்தது யாரு அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சிருந்தாங்க, கிட்டி பிள்ளை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை குறிக்கிறக்காக பேட்டை தொங்கிட்டு இருக்கோம். இந்த பக்கத்து முருங்கா அந்த கீரை வகைகள்லாம் வச்சுருப்பாங்க, அதாவது விவசாயத்தை கொடுத்தது யாரு, கந்தன் தானே. ஸோ அவரை குறிக்கிறதுக்கு பைக்கில் போயிட்டு இருப்பார், ஃபோன் பேசிட்டே போயிட்டு இருப்பாரு, அதுவும் அதோடு தான். ஸோ போயிட்டே இருப்பார். போகும்போது இங்கே விஷயம் என்னென்னா, வந்துக்கிட்டே இருக்கேன் வராரு பில்கிட்ஸ் வராரு, அதாவது கந்தன் வரப்போறாரு. பிள்ளைங்கிட்ட சொல்லு வந்துட்டேன், பிள்ளைங்கிட்ட சொல்லு யாரு கந்தன் வாரிசுகிட்ட சொல்லு வந்துக்கிட்டே இருக்கேன். வந்துட்டார் அவர்கிட்ட வந்துட்டாப்ல. ஸோ இன்னும் ரீச் ஆகல, அவ்வளோதான் விஷயம். அதை வரப்போறாங்கிறப்பாலும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அதான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஓம் சக்தி பராசக்தி கோஷம் போட்டு இருப்பாங்க. பிள்ளைங்கிட்ட சொல்லு வந்துட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் நிற்கும், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க, ராணி கந்தன் மயில். உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், மயில்ன்றது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரியணைக்கு மயிலை குறிக்கும், மயில் வந்து அரியணையை குறித்தது, அதாவது அரச ராஜ்யத்தை குறித்தது, அதுக்கு தான் வச்சுருக்காங்க. அந்த ராஜ்யம் யாரோடது, கந்தனோடது. இது பறந்து விரிந்த ஒரு வரலாறு, அந்த வரலாறுலாம் ஒரு நாளைக்கு சொல்லுவோம், அது இப்போ பேசக்கூடிய நேரமே கிடையாது. இப்போ நம்ம ரகசியங்களை மட்டும் ரிவீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், நேரம் இருக்கும் அப்போ நமக்கு உட்காந்து பேசுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும், அப்போ பேசிக்கலாம். ஏய் சத்தியமூர்த்தி, பலப்படுது சத்தியமூர்த்தின்னு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போவாப்பில். அப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம், பக்கத்தில் மயில், முன்னாடி அம்மன், வண்டியில் போயிட்டுருக்காப்புல, வந்துட்டு இருக்காப்புல, குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் டி வீட்டில், இந்த டேன் ஓவரில் வந்துட்டு இந்த சந்து முக்கில் நிற்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஏ அப்போ வந்துட்டுமா, வந்துட்டு இங்கே பாரு, திரும்பிட்டு பாரு, திரும்பிட்டு பாரு, திரும்பிட்டு பாரு.
ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏய் அப்ப வந்துமா, இங்க வந்து வந்து இங்க பாரு, திரும்பிட்டு பாரு, திரும்பிட்டு பாரு, திரும்பிட்டு பாரு. பாகே நான் விட்டு வச்ச பாகே, எங்கேயோ எப்படியோ நிம்மதியா வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பாகே. அந்த பாகே எவ்வளவு யுகானாலும் தொடுத்துட்டே இருக்கும், அது மொத்தமா முழுசா முடிச்சிடணும். நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல, வாயிலுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம் இந்த பேட்ட.